வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் சிவகார்த்திகை நடிச்சு அனுதீப் டைரக்ஷன் வந்திருக்க பிரின்ஸ் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்தியாவுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணே நீ. ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அதை ஃபாலோ பண்ணதுனால தான் ஒரு பிரிட்டிஷ் பொண்ணை லவ் பண்ணண்டா. பிரின்ஸ் இந்த படம் தமிழ் தெலுங்கு ரெண்டு லாங்குவேஜ் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்நேரத்தையும் உங்கள் எல்லாருக்கும் ரிசல்ட் தெரிஞ்சிருக்கும். இந்த வருஷம் தீபாவளி ரேஸில் பிரின்ஸ் படமா சர்தார் படமா எந்த படம் ஜெயிச்சதுன்னு உங்களுக்கு இப்போ நல்லாவே தெரிஞ்சிட்ருக்கோம். இந்த ரெண்டு படங்களில் மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு பெற்று தியேட்டரில் படம் பார்த்த பெரும்பான்மையான மக்கள் நல்லாயிருக்குன்னு சொன்ன படம் சர்தார் தான். 100க்கு 80% ஆடியன்ஸ் சர்தார் சூப்பர்ன்ட்டு போயிட்டாங்க. 100க்கு 20% ஆடியன்ஸ் தான் பிரின்ஸ் படத்தை பரவாயில்ல பார்க்கலான்றாங்க. மிச்ச 80% ஆடியன்ஸ்க்கு பிரின்ஸ் பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான், படம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கு காரணம் சிவகார்த்திகேயன் மேலே வச்ச மிகப்பெரிய எதிர்பார்ப்பு தான். மக்கள் இது ஒரு காமெடி படம்னு டாக்டர் ரேஞ்சுக்கு எதிர்பார்த்து எல்லாரும் வந்துட்டாங்க. டாக்டர் அளவுக்கு ஒரு சீரியஸான ஒரு கதை எடுத்துக்கிட்டு அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி பக்காவான மியூசிக் ஃபோட்டோகிராஃபி டயலாக்னு வச்சு படம் ஃபுல்லாக ஆடியன்ஸாக எங்கேஜிங்காக வச்சிருந்தாங்க. மேக்கிங் குவாலிட்டி அந்த படம் அப்படி இருக்கும். இந்த பிரின்ஸ் படத்தில் அது மூணுமே இருக்காது. சரி, இதெல்லாம் தான் பிரின்ஸ் படம் இறங்கினதுக்கு முக்கியமான காரணமாக கேட்டிங்கன்னா, இதை விட முக்கியமான காரணம் ஒன்று இருக்குது. அது என்னென்னா சிவகார்த்திகனோட வாய். சிவகார்த்திகன் படம் ஃபுல்லாக தொண தொணன்னு மிஸ்டர் லோக்கல் மாதிரியோ ரெமோ மாதிரியே பேசிட்டு இருந்தா அதை பெருசாக மக்கள் விரும்பல. கிட்டத்தட்ட அதெல்லாம் பார்த்து கடுப்பாகி தான் ஒரு சில சிவகார்த்திகன் படத்தை ஃப்ளாப் பண்ணி விட்டாங்க. டாக்டர் படத்தில் அது அப்படியே ரிவர்ஸாக இருக்கும். சிவகார்த்திகன் அந்த படத்தில் பக்கம் பக்கமாக பேசவே மாட்டார், ரொம்ப கம்மி டைலாக் தான். ஆனால் அவரை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சிவகார்த்திகன் நடுவில் நடுவில் சின்ன சின்ன ரியாக்ஷன் சின்ன சின்ன டைலாக் கீ மட்டும் தான் கொடுப்பாரு. அந்த விஷயத்தை தான் மக்கள் ரொம்ப விரும்பி ரசித்தாங்க. அப்படி ஒரு வேலையை இந்த பிரின்ஸ் படத்தில் பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த படம் இவ்வளோ பெரிய நெகட்டிவ் ரிவ்யூ வாங்கியிருக்காது. சிவகார்த்திகனே படம் ஃபுல்லாக நிறைய பேசுகிறதால படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு இந்த படத்தை அப்படியே மிஸ்டர் லோக்கல் படத்தோட கம்பேர் பண்ணிக்கிட்டு ஐயோ வேலைக்காவாத படம் இது அப்படின்ற தாட் ப்ராசஸ்லேயே பாதி படத்துக்கு மட்டும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இந்த பிரின்ஸ் படத்துலேயே ஒரு சில சீன்ஸில் சிவகார்த்திகேயன் கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட்க்கு டைலாக்ஸ் அதிகம் கொடுத்து இவர் ஜஸ்ட் அதுக்கு ரியாக்ஷன் சின்ன சின்ன டைலாக்ஸ் மட்டும் போடுற மாதிரியான சீன்ஸ்லாம் வரும். அந்த இடத்துலலாம் கிளாப்ஸ் வாங்குறாரு. படத்தில் 3 பாட்டு வருது, அதில் முதல் 2 பாட்டு சொல்லவே தேவையில்ல. இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் இவ்வளோ எனர்ஜியாக சூப்பராக ஒரு சாங்கை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு விஜய்க்கு அப்புறம் சிவகார்த்திகேயனால் தான் முடியும். ஸோ பாட்டு வர இடத்துல சிவகார்த்திகேயன் பக்காவாக ஸ்கோர் பண்ணிட்டாரு. இந்த 3 பாட்டு போதும், ஒவ்வொரு வீட்லேயும் எல்லா குழந்தைங்களும் அதை போட்டு ஆடிக்கிட்டு இருக்க போது அடுத்த 6 மாதத்துக்கு இது சாதாரணமான விஷயமே இல்லை. எப்போ குழந்தைங்கிட்ட போய் இந்த அளவுக்கு ரீச் ஆகிறாரோ அவரோட வெற்றியை தடுக்கவே முடியாது. இன்றைக்கும் தியேட்டரில் குழந்தைகள் பெண்கள்னு ஃபேமிலி அனஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்களாம் என்ன இந்த படம் பிடிக்கலனாலும் சிவகார்த்திகேயன் படத்துக்கு ஃபேமிலியாக ஜாலியாக வந்தோம், படம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை இருந்தாலும் சிவகார்த்திகேயன் எனக்கு பிடிக்குன்னு சந்தோஷமாக தான் சொல்லிட்டு போகிறாங்க. அப்படி ஒரு நல்ல பேர் எடுத்து வச்சிருக்காரு. சர்தார் படத்துலேயும் கார்த்திக்கு 4 பாட்டு இருக்குது. ஏன்டா இந்த பாட்டெல்லாம் அந்த படத்தில் வச்சுருக்காங்க? ஒரு டான்ஸும் இல்லை, கிரேஸும் இல்லை, ஏதோ கடமையான அந்த பாட்டை எடுத்து வச்சுருக்காங்க. நல்ல வயிறு ஃபுல்லாக இட்லியும் குடல் கறியும் கட்டிட்டு வைத்த ஆட்டவும் முடியாமல் அசைக்கவும் முடியாமல் ரொம்ப திணறி திணறி கஷ்டப்பட்டு மூமெண்ட் போகிறாரு கார்த்தி. ஆடல் பாடல் இது ரெண்டுத்துலேயும் மகாமட்டமான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற கார்த்தி ஒரு பக்கம், இது ரெண்டும் என்னோட ஏரியா எப்படி மக்களை துள்ள வைக்கிறேன் பாருன்னு ஒவ்வொரு பீட்டுக்கும் வேற வேற ஸ்டெப் போகிற சிவகார்த்தின்னு ஒரு பக்கம். இவங்க ரெண்டு பேருமே ஒரு கான்ட்ராஸ்டான ஆக்டர்ஸ், ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இல்லை, ஆனால் ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஃபேன்ஸை வச்சிருக்காங்க. பர்சனலாக இந்த 2 ஆக்டரையும் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். கார்த்தி எமோஷன் அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸில் கலக்குவார். சிவகார்த்தியின் காமெடி அண்ட் டான்ஸ் ஏரியாவில் இன்னைக்கு தேதிக்கு அவர் அடிச்சு ஆள் இல்லை. அதனால் இந்த 2 படங்களையும் ரொம்ப விரும்பி போய் பார்த்தேன். நான் என்ன எதிர்பார்த்து போய் இந்த படங்களை பார்த்தனோ அது அந்த 2 படங்களுக்குள்ளேயுமே இருக்குது. மக்கள் தான் கொஞ்சம் பெருசாக எதிர்பார்த்துருக்காங்க. இந்த பிரின்ஸ் படம் ஃபுல்லாகவே எல்லா கேரக்டரும் நிறைய டைலாகை பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் குறிப்பாக கிளைமேக்ஸ் 10 நிமிஷம் நான் ஸ்டாப்பாக சிவகார்த்திகேயன் சத்யராஜ் ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு எல்லாருக்குமே டைலாக் இருக்கும். அதெல்லாம் மிகப்பெரிய காமெடியாக ஒர்க் அவுட் ஆகும்னு இந்த படத்தில் டேரக்டர் பண்ணியிருக்காரு. ஆனால் தியேட்டரில் ஆடியன்ஸ் சிரிக்கவே இல்லை, நான் மட்டும் தான் சிரிச்சிட்டு இருந்தேன். என் ரைட்டில் உட்காந்தவரும் லெஃப்ட்டில் உட்காந்தவரும் சிரிச்ச என்ன குறுகுறுனு பார்த்தாங்க. ஏங்க உங்களுக்கு சிரிப்பு வரலன்னு கேட்டால் சிரிக்கிற மாதிரி இந்த சீனில் என்ன இருக்குது, இதெல்லாம் ஒரு காமெடியா அப்படின்னு என்ன முறைக்கிறாங்க. ஆக மொத்தம் இந்த படம் பார்க்க வந்த ஆடியன்ஸ் எனக்கு இந்த படம் பிடிக்கல காமெடின்ற பேரில் முகம் பண்ணுறாங்க அப்படின்ற எண்ணத்துலேயே ஆல்மோஸ்ட் 90% ஆடியன்ஸ் செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ இன்டர்வலுக்கு அப்புறம் சிரிக்கவே கூடாதுன்னு இறுக்கமான மனநிலையில் பல பேர் உக்காந்துட்டாங்க. அதனால் உண்மையாக சிரிக்கிற சீன் வந்தால் கூட போதும் போதும் சீக்கிரம் கடையை சாத்துங்க அப்படின்ற எண்ணத்தில் ஆடியன்ஸ் வெறுப்பானது தான் உண்மை. ஆடியன்ஸுக்கு இவ்வளோ பெரிய வெறுப்பு வர காரணம் என்ன, இந்த படம் உண்மையிலேயே அவ்வளோ பெரிய சூற மொக்கேன்னு கேட்டிங்கன்னா, பிரின்ஸ் படத்தை டீட்டெயிலாக பார்க்குறது முன்னாடி இந்த படத்தோட டேரக்டர் அனுதீப் போன வருஷம் தெலுங்கில் எடுத்த ஜதி ரத்னலு அந்த படத்தை பற்றி கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வெறும் 4 கோடியில் எடுக்கப்பட்ட அந்த படம் கிட்டத்தட்ட 70 கோடிக்கு மேலே சம்பாரிச்சது, அவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட். கிட்டத்தட்ட இந்த பிரின்ஸ் படம் இன்றைக்கி எப்படி எடுத்து வச்சுருக்காங்களோ இதே மாதிரி தான் அந்த படமும் இருக்கும். படம் ஃபுல்லாக வெள்ளந்தேனா ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் பேசி பேசி எல்லாருக்கிட்டையும் மொக்க வாங்குவாங்க, ஆனால் கடைசியில் ஊரே அவங்கள ரொம்ப பிரில்லியன்ட் அப்படின்னு பாராட்டுற மாதிரி படத்தை முடிச்சிருப்பாங்க. அந்த வேலையை தான் இந்த படத்தையும் டேரக்டர் பண்ணியிருக்காரு. ஆனால் இதெல்லாம் தமிழ் ஆடியன்ஸுக்கு ரொம்ப புதுசு. இன்றைக்கி பஞ்சதந்திரம் படத்தை டிவியில் போட்டால் பல பேர் பாராட்டுறாங்க. இந்த ரிவ்யூ பார்க்குற ஆடியன்ஸ் எத்தனை பேர் பஞ்சதந்திரம் படத்தை தியேட்டரில் போய் பார்த்துருக்கீங்க, யாராச்சும் முடிஞ்சா கமெண்ட்டில் போடுங்க. அந்த படத்தை அந்த காலகட்டத்தில் நான் தியேட்டர்லேயே போய் 2 தடவை பார்த்தேன். இன்றைக்கி இந்த பிரின்ஸ் படத்துக்கு என்ன ஒரு ரிவ்யூ வந்ததோ அதே ரிவ்யூ தான் அந்த காலகட்டத்தில் அந்த படத்துக்கு வந்தது. இதெல்லாம் ஒரு காமெடியா, படம் ஃபுல்லாக
பேசிக்கிட்டே இருக்காங்க. ஐயோ இந்த படத்துக்குள்ள போயிடாதீங்க, அஞ்சு பேரும் பேசி பேசி நம்மளை சாவடிப்பானுங்கன்னு ஒரு மகா மட்டமான ரிவ்யூ தான் அந்த பஞ்சதந்திர படத்துக்கு வந்தது. அதனாலே அந்த படம் தியேட்டர்ல ஓடவே இல்லை. ஆனா அந்த படம் தான் இன்னைக்கு ஒரு கிளாசிக் காமெடி கல்ட்டா மாறி இந்த மாதிரி ஒரு படம் திரும்ப வராதான்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அதே நிலைமை தான் இந்த பிரின்ஸ்க்கும். இன்னைக்கு இந்த படத்தோட காமெடி யாருக்கும் பிடிக்காமலோ புரியாமலோ இருக்கலாம், ஆனா இந்த படமே ஒரு 10 வருஷம் அப்புறம் கிளாசிக் கல்ட்டா மாற நிறைய வாய்ப்புகள் உள்ளது. ஏன்னா இந்த ஜானரில் படம் எடுக்க டைலாக் எழுதி காமெடி பண்ண நம்ம ஊரில் ஆளே இல்லை. காமெடி இஸ் ஏ சீரியஸ் பிஸ்னஸ், சிரிக்க வைக்கிறது தான் மிகப்பெரிய கஷ்டம். அது இந்த படத்துடைய டேரக்டருக்கு ரொம்ப நல்லா வருது. இன்றைக்கி இந்த பிரின்ஸ் படம் ஒரு 70 கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் ஆயிருக்கு, ஆனால் மேக்கிங் குவாலிட்டிலாம் ஒரு 4 கோடி மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, அவர் எடுத்த தெலுங்கு படமான அதே மாதிரி தான் இந்த படத்தையும் எடுத்து வச்சிருக்காரு. அவர்கிட்ட நம்ம பெருசாக எதிர்பார்த்தது தான் தப்பு. டான் படத்தில் சூரியன் சிவகார்த்திகேயனும் பிரின்ஸ்பால் ரூமில் சைனீஸ் சீரீஸில் பேசுகிற டைலாக்லாம் பேசுவாங்கள, அதெல்லாம் ஜதிரத்னூர் படத்துலேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த படத்தோட கிளைமேக்ஸில் கோர்ட்டில் குற்றவாளி கூண்டுலேருந்து ஹீரோ பேசுவார், ஜட்ஜா பிரம்மானந்த் வருவார், தனக்கு ஒண்ணுமே தெரியலனாலும் வாய்க்கு வந்ததெல்லாம் உளறி பிரம்மானந்தத்தை நிலகுலைய வச்சு அந்த கேஸ்ல ஜெயிப்பாரு. உதாரணத்துக்கு ஹீரோ பேசுவாரு, இந்த சொசைட்டில எவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு தெரியுமா, வைஃபை பாஸ்வேர்டை ஷேர் பண்ணாத இந்த சொசைட்டி எப்படி சார் என்னோட ப்ராப்ளத்தை ஷேர் பண்ணுவாங்க, எனக்கு இவங்க மேல நம்பிக்கை இல்ல. கரப்ஷன், பொல்யூஷன், பாப்புலேஷன், பிக்சரைசேஷன், குளோபல் வார்மேஷன். குளோபல் வார்மேஷன் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு, டிஃபென்ஸ் லாயர் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு டிஃபென்ஸ் லாயரை கேள்வி கேட்க, எங்க உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லு பார்ப்போம் அப்படின்னு கேட்டா, தட் இஸ் நாட் மை ஜாப் அப்படின்னு. அதுக்கு உடனே டிஃபென்ஸ் லாயர், யுவர் ஆனர் ஹீ இஸ் வேஸ்டிங் கோர்ட்ஸ் ப்ரைம் டைம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ ஆங்கர் ஆகி பட்டு பயங்கரமான எமோஷனில், ஐ எம் ஆல்சோ அவர் ஆஃப் ப்ரைம் அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் நாட் ஈவன் டவுன்லோடட் ஒன் மூவி ஆஃப் ஜாக்கி ஜான் சார், ஹாங்காங் கனெக்ஷன் ஆஃப் சாணக்கியா டு பி இன்வெஸ்டிகேட் பை இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சார் அப்படின்னு பேசுவார். ஒரு கோர்ட் ரூமில் இந்த அளவுக்கு கான்செப்டே இல்லாமல் பக்கம் பக்கமாக பேச முடியுமா, இதெல்லாம் யாரா ஏற்றுப்பாங்களான்னு கேட்டால் ஏற்றுக்கிட்டாங்க. நான் சொல்கிற இந்த பர்டிகுலர் சீன் மிகப்பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகி தியேட்டர் ஃபுல்லாக சிரித்தாங்க. ஆனால் அந்த மேஜிக் இந்த பிரின்ஸ் படத்தில் நடக்கலை, ஆனால் எனக்கு நடந்தது, நான் ரசித்தேன் சிரித்தேன். ஸோ இந்த மாதிரி காமெடி சீன்ஸ்க்கு நீங்கள் விழுந்து விழுந்து சிரிச்சிருந்தீங்கன்னா இந்த படத்தை நீங்கள் ரசிப்பீங்க. அதையே நீங்கள் இதெல்லாம் ஒரு காமெடியா, இனியா இவ்வளோ மொக்கையாக பேசுகிறானுங்க, படத்தில் வர எல்லாருமே வெள்ளந்தியாக இருக்காங்க, யாருக்குமே அறிவே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் யாருமே வெள்ளம் கிடையாது, யாருக்கும் பெரிய அறிவு கிடையாது, எல்லாமே கொஞ்சம் பிளாங்காக கொஞ்சம் முட்டால் மாதிரி தான் இருக்கிறாங்க. அப்படி தான் ஜதிரத்னோட படத்துலையும் கேரக்டரேஷன் இருந்தது, இந்த படத்துலையும் இருக்குது. ஆனால் படம் பார்க்குற ஆடியன்ஸ் எங்களுக்கு நல்ல மூளை இருக்கு, அறிவு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நீங்களும் கொஞ்சம் மூளையோட வால்யூமை குறைச்சிக்கிட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா படத்தில் பல இடங்களில் நல்லாவே சிரிப்பீங்க. ஸோ இதனால் சொல்ல வருது என்னன்னா, இந்த பிரின்ஸ் படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி ஜதிரத்னோட படத்தை பாருங்கள், அந்த படம் பிடிச்சிருந்தா மட்டும் இந்த பிரின்ஸை போய் பாருங்கள், அப்போ இதை நல்லா ரசிப்பீங்க. ஒருவேளை அந்த படமே பிடிக்கலன்னா இந்த பிரின்ஸ் உங்களுக்கு ஒரு மகா மட்டமான படமாக தோணும், ஏன்னா உங்கள் டேஸ்ட் அப்படி தான் இருக்கும். இந்த படம் எடுத்தவங்க லூஸா, இந்த படம் பார்க்குறவங்க லூஸா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆமாம் ஐயா நான் லூஸு தான், லூஸு தான், என்னை பார்த்து லூஸுன்னு கேட்டல, நான் லூஸு தான், எனக்கு கொஞ்சம் அறிவு கம்மி தான் அப்படின்னு நீங்கள் உங்களே நீங்கள் பெருந்தனிமே ஒத்துக்கிட்டிங்கன்னா இந்த படத்தில் வர பல சீன்ஸை அலாதையாக ரசிப்பீங்க. ஆனால் எங்கேயாச்சு நான் எவ்வளோ பயங்கரமான ஆள் தெரியுமா, எனக்கு எவ்வளோ கோபம் வரும் தெரியுமா அப்படின்னு வடிவேல் சொல்கிற மாதிரி ரொம்ப பயங்கரமான ஆளாக இருப்பாரோ அப்படின்ற கேரக்டராக நீங்கள் அப்போயும் இந்த படத்தை ரசிப்பீங்க. அப்போ யார் தான் இந்த படத்தை கலாய்க்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையான அறிவுஜீவிகளோ மேதாவிகளோ இந்த படத்தை கலாய்க்கல, போலிகளும் முட்டாள்களும் தான் இந்த படத்தை பார்த்து கதரும். இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலானா, இந்த காலகட்டத்தில் தரமான காமெடி படங்கள் எடுக்கிறதுக்கு நிறைய டேரக்டர்ஸ் இல்லை. இந்த படத்தோட டேரக்டரான அனுதீப் இந்த காலகட்டத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க டேரக்டர் தான். ஸோ இந்த மாதிரி யூனிக் டேரக்டர்ன்றதாலே அவரை கால வார விரும்பலை, அதனாலே 100க்கு ஒரு 70 மார்க் தாராளமாக கொடுக்கலாம். மிச்சம் 30 மார்க் லாஸ் எதுக்குன்னா, இந்த படத்தோட ஹீரோயின் மட்டும் ஒரு மதராசா பட்டின ஹீரோயின் மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் கொஞ்சம் இமோஷனலாக நம்மக்கிட்ட கனெக்ட் ஆயிருக்கும். அந்த ஹீரோயின் தண்டம் எதுக்குமே லாக் இல்லை, மூஞ்சி மட்டும் வெள்ள விளையல்னு இருக்குது, அந்த ஏரியாவை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த படம் ஒரு ஹிட் லிஸ்ட்டில் வந்திருக்கும். ஸோ எந்த ஒரு எமோஷனல் வேல்யூ ஒர்க் ஆகாது இந்த படத்தில், லொலு சபா மாதிரி ஒரு டைலாக் காமெடி மட்டும் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் அந்த லொலு சபாவே ரசித்த ஆளுங்க தான் நம்மளுங்க. வீட்டில் அம்மா அப்பாலாம் என்ன இது இதை போய் பார்த்துக்கிட்டு இருக்க, இதில் எங்கே சிரிப்பு இருக்குன்னு கேட்டாங்க. நமக்கு விருமானின்ற டைட்டில் குருமாண்டின்னு மாற்றுறதும் கில்லின்ற டைட்டில் பல்லின்னு போடுறதும் அந்த டைட்டில் சேஞ்சஸ் அனிமேஷனையே விரும்பி பார்ப்பேன், என்னடா இந்த அளவுக்கு நுணுக்கமாக ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு. அன்றைக்கி ஃபேமிலி ஆடியன்ஸால் கலாய்க்கப்பட்ட அந்த லொலு சபா தான் இன்றைக்கி யூடியூப்பில் பல பேர் பார்த்து சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க, இதை திரும்ப எடுக்க முடியாதுன்னு கேட்குறாங்க. ஸோ அதே கேட்டகரியில் தான் இந்த பிரின்ஸ் படமும் சேரும். பல வருஷம் கழிச்சு இந்த மாதிரி படம்லாம் இப்போ எடுக்கிறது இல்லை, நல்லா காமெடி பண்ணியிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். பல காமெடி சேனல்களையும் இந்த படத்தில் வர பல சீன்ஸ் கைத்தட்டல்களை அள்ளும். அடுத்த படத்தில் சந்திப்போம். அதுக்கு எதுக்கு இவ்வளவு இமோஷனல் ஸ்பீச், அப்படியே சரியா பாண்டிச்சேரி போயிட்டு ஒரு ரெசார்ட்ல ரூம் போட்டு சரக்கு போட்டுக்கலாமே. அப்பா அங்க அவ்வளவு கிரௌட பார்த்தோன்னா அப்படியே இமோஷனல் ஆகி ஃப்ளோல பேசிட்டேன் பா. நேஷனல் மீடியா ஃபுல்லா ட்ரெண்ட் ஆயிச்சா, வந்தது ஒரே ஒரு லோக்கல் கேபிள் டிவி சேனல்ல, பாதி ஏரியால கரண்ட் இல்லையா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 பேர் பார்த்திருப்பாங்க. பரவாயில்ல பரவாயில்ல சார், நீங்க நேத்து செட்டிக்கபிள் ஸ்பீச், ஆமா ஃபுல் ஸ்பீச் பாத்தீங்களா சார்? என்ன பிரச்சனைப்பா சார், பில் கட்டல நீ கரண்ட் கட் பண்றாங்க சார், அதை பத்தி பேசுங்க சார்.
நான் பேசுறேன் அதை பத்தி, நான் பேசுறேன். ஓகே ஓகே சார். எதுவே இல்லடா, இல்ல இல்லடா, வடத்துல ஒரு கதை மாதிரிலாம் கிடையாது, ஒரு மொத்த முக கம்மியும் சேர்த்து ஒரு படம் எடுத்திருக்காங்க. கேபிஐ சாம்பியன்ஸ் பார்த்த மாதிரி இருந்தது ப்ரோ. விஜய் டிவி என்ன சொல்றது, தலை வலிக்குதுண்ணா, ரொம்ப கடுப்பாகுது படமே.